ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிஎஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜாதி பூல மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் பட்டையான இந்த ஒயிட் நூல் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நூல் வந்து நம்மளோட ரைட் சைடு விட்டுடணும். எவ்வளோ நூல் தேவையோ அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் நாலு பூ நான் எடுத்திருக்கேன். அடர்த்தியாக மாலை வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மேலே நாலு பூ வச்சுட்டு கீழே நாலு பூ வச்சு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிடணும். அது ரெண்டு தடவை முடி போட்டுட்டு அப்சைட் டவுனாக டர்ன் பண்ணிடணும். டர்ன் பண்ணிவிட்டு முடிச்சு வர பக்கம் மேலே இருக்கணும். அதே போல் இப்போது நாலு பூ எடுத்து க்ராஸாக இந்த பூ மேலே வைக்கணும். வச்சுட்டு நூலை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி காம்புக்கு நடுவில் இருந்து நூலை வெளியில் எடுக்கணும். இப்போ சுற்றி இப்படியே ரொட்டேஷ்னலாக ஆறு சைடு வரணும். இப்படி சுற்றி இந்த மாதிரி வந்து காம்புக்கு நடுவில் இருந்து நூல் வெளியில் வரா மாதிரி எடுக்கணும். நாலு நாலு பூவாக வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கட்ட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் கட்டுக்கட்டு அப்படியே அழகாக வந்துடும். இது வந்து ஜாதிப்பூ வந்து காம்பு நீளமாக இருக்கும் அப்படின்றதுனால கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காம்பு தள்ளியே வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து காம்பு ரொம்ப அடர்த்தியாக வெளியில் தெரியும். தெரியாத மாதிரி கட்டணும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இதே போல் மல்லி முல்லைப்பூ எப்படி மாலை கட்டுறதுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரியே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். நாலு நாலு பூவாக எடுத்துக்கணும். பூ மலர்ந்திருந்தாலுமே நமக்கு மாலை கட்டும்போது ரொம்ப அழகாக வரும். மொட்டாக இருந்தாலும் நம்ம கட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சோம்னா மலர்ந்துடும். இப்போது இதே மாதிரியே நம்ம தொடர்ந்து நாலு நாலு பூவாக வச்சு கட்டிடலாம். நம்ம மூணு பூவும் வைக்கலாம், அஞ்சு பூவும் வைக்கலாம். எவ்வளோ அடர்த்தி வேணுங்கிறது நம்மளை பொறுத்து தான். நம்ம வந்து எப்படியே ரொட்டேஷ்னலாக கட்டிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் கட்டியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த நூல் வந்து எண்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் அடர்த்தியாக மாலை தேவை, இன்னும் நீளமாக வேணும் அப்படின்னா நம்ம ரைட் சைடு இருக்க நூல் தீந்துடும் இல்லையா. ஸோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நம்ம எவ்வளோ நூல் இன்னும் தேவையோ அதை ஒரு முடி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு நீளம் தேவையான அளவுக்கு நம்ம திரும்ப நூல் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி நம்ம கட்டிக்கலாம். நமக்கு வந்து நீளம் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நூல் நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியே நாலு நாலு பூவை க்ராஸில் வச்சோம் அப்படின்னா ஆறு சைடு வரும். அப் அண்ட் டவுன் இப்போ ஒரு சைடு வருது, அதுக்கு ஆப்போசிட் சைடு, அந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக ஆறு சைட்ஸ் வரும். அப்போது அது ரொட்டேஷ்னலாக மாலை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதுக்கு நம்ம பூவை வந்து பாதியில் நிறுத்திட்டு முடி போட்டு நம்ம ஜாயின் பண்ணால் அது தனியாக தெரியும். ஸோ அதனால் ரைட் சைடு இருக்க நூல் தான் வந்து நமக்கு தீந்துடும். ஸோ அந்த நூலில் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் கட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்ம மீதியை இப்போ கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீளம் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா நூல் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இதை ஒரு முடி போட்டு நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் ரெண்டு முடியும் சேர்த்து போட்டுடணும். இப்போ நமக்கு ஜாதிப்பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த இனாம் இனாம்